இந்த லைசன்ஸ் படத்துடைய பூஜை மற்றும் பட துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்திருந்த அத்துணை அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இந்த ஒரு கதைக்கு ராஜலட்சுமியை தேர்வு செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் நம்மளுடைய இயக்குனர் சாருக்கும். அதே போல் இந்த ஒரு படம், ஏன்னா இதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இல்லை இந்த கதையை நானே பண்ணுறேன்னு முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டேன். நம்மளுடைய தயாரிப்பாளர் ஜீவானந்தன் சாருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அம்மாவை பற்றி நீங்கள் பாடப்பட்ட தயாரிப்பாளர் விருப்பமாக கேட்டிருக்கேன். வேறு யாருக்கு இருந்தாலும் அது அப்போ பாடுறேன் சொல்லிக்கலாம், தயாரிப்பாளர் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அது பாடிதான் ஆகணும். மீண்டும் இந்த நேரத்தில் வந்து நான் பாட்டு பாட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த நிகழ்வு முடித்த உடனே எங்களுக்கு ஒரு மேடை நிகழ்ச்சி இருக்குது, ஒன் ஹவர் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கோம். என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அடையாளம் கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது, வாழ்த்து கொடுத்தது மேடை நிகழ்ச்சிகள் தான். நாங்கள் எப்போவுமே எங்களை வந்து வணக்கம், நாங்கள் செந்தில் கணேச ராஜலட்சுமி மக்களை சீ கலைஞர்கள் அப்படிதான் எங்களை அடையாளப்படுத்திக்க நாங்கள் எப்போவுமே விரும்புகிறோம். இன்னொரு வாசல், இன்னொரு பெரிய வாசல் தான் இந்த திரைத்துறை. இன்னைக்கு இங்க வந்திருக்கோம், அது முடிச்சோடனே ஒரு மேடை நிகழ்ச்சி, அதோட ஒரு ஒத்திகை மாதிரி ஒரு ரெண்டு வரி கண்டிப்பா பாடுறோம். தயாரிப்பாளருடைய விருப்பத்துக்கு நாங்க அந்த அம்மா பாட்டு நான் விருப்பம், அதுல நான் பாட முடியாது. அந்த பாடல் எக்கோ வர்க்கு, உண்மையாலுமே அந்த ஒரு பாடல் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைசன்ஸா இருக்கிற பாட்டு தான். அந்த பாட்டு எல்லோருக்கும் பிடித்த பாடலாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல, அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க கப்பனுக்கு தளது வட்ட, பார்த்தால சேர்த்தனைக்க தோணும், பார்த்தாலும் சேத்தனைக்கே தோணும், பார்த்தாலே சேத்தனைக்கே தோணும். அத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, அத்தா ஒஞ்சேல. நன்றி. பைஜு இசையமைப்பாளர் பைஜு அவருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு வந்து ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அவர் பண்ணுற இன்னொரு படத்துக்கு, அது ரொம்ப நான் பாடினதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்ல அந்த பாட்டு. எப்போதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நானே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஒரு யூனிக்கான ஒரு மியூசிக் டைரக்டர், இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பார், சிறந்த பாடல்கள் எல்லாம் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. அவர் கூடயே சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஈவினிங் கூட அவர் கூட ஒரு ரெக்கார்டிங் இருக்கு அவரோட இசையில. ஆமாம், அப்பா பாட்டு பாடிடலாமா? அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், என் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கீறும், பார்க்கத்தாழு கொஞ்சம் அழகாக இருப்பாரு, பிச்சி பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு, பார்க்கத்தாழு கொஞ்சம் அழகாக இருப்பாரு, பிச்சி பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும்.